வணக்கம் நாராஜி, யூபிஎஸ்சியோட ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா பத்தி பாத்துடலாம். ஸோ இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியான்னு பிரிப்பாங்க. இதில் மாடர்ன் இந்தியாவுக்கு ரொம்பவே அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருமே கொடுப்பாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய அப்பியரன்ஸ் வந்து வேர்ல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ரெக்கார்ட் ஆயிருக்கு. அண்ட் மாடர்ன் ஹியூமன் அதாவது ஹோமோசாப்பியன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிரிக்காவில் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 70,000 வருடங்களுக்கு முன்னாடியும் வந்து இவங்களுடைய அப்பியரன்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இனிஷியலா மனிதர்கள் வந்து கற்கள் அதிகமாக பயன்படுத்தினதுனால இது ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லித்தோ அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஸ்டோன். இதை யூஸ் பண்ணி ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ் அண்ட் நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அதாவது பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இனிஷியலா இந்த லித்திக் பீரியட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதர்கள் வந்து ஹண்டர் அண்ட் கேதரிங்ல தான் வந்து அதிகமாக ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் செட்டில்மெண்ட், விவசாயம் இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த லித்திக் பீரியடுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சால்கோலித்திக் வந்துட்டு வரும். அதாவது இந்த 3 லித்திக்ஸ்க்கு அடுத்து ஸோ இங்க வந்து மெட்டல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலா காப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அடுத்தது பிரான்ஸ், அதுக்கப்புறமா தான் வந்து அயனுக்கு போயிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இடத்துல செட்டில் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி போகும். ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது அதுல ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய 4 முக்கியமான சிவிலைசேஷன்ல இதுவும் ஒன்று. அதாவது மெசபட்டோமியன் சிவிலைசேஷன், எஜிப்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அண்ட் சைனீஸ் சிவிலைசேஷன். இதுல மெசபட்டோமியன் சிவிலைசேஷனை பத்தி மட்டும் நம்ம கொஞ்சம் டீடைலா ஆல்ரெடி ஒரு வீடியோல பாத்திருக்கோம், அதோடைய லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதுல படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டவுன் பிளானிங். ஸோ ரொம்ப அழகா வந்து இவங்களோட டவுன் பிளானிங் இருந்திருக்கும். அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஃபுளோர் சிட்டாடல் அப்படிங்கறத வச்சு நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். சுடு செங்கல் வச்சுதான் இவங்களோட ஹவுசஸ் வந்து இருந்திருக்கும். கிரானரிஸ் பத்தி படிக்கிறது, கிரேட் பாத் பத்தி படிக்கிறது, அதே மாதிரி ட்ரைனேஜ், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப பக்காவா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் தூரத்துக்கு வந்து லேம்ப் போஸ்ட் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து ரைட் ஆங்கிள்ல கட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான் வந்து ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்தோம்னா இவங்க நிறைய விவசாயம் பண்ணுவாங்க, பிகாஸ் சிந்து நதி பக்கத்துல இருந்ததுனால. ஆனால் கரும்பு பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அதே மாதிரி அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கத்தை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பசுக்கள் இவங்க பயன்படுத்தியிருப்பாங்க, பட் பெரிய லெவல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரேட் அப்படின்னு, அதே மாதிரி காட்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் பிளவுடு பிளேஸ் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலிபங்கன், அதாவது உழுகப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமா பண்டமாற்று முறை வந்து இவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. அண்ட் நிறைய சீல்ஸ் வந்து இங்க இருந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இன்டர்நேஷனல் ட்ரேட்ஸும் வந்து நடந்திருக்கு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அதாவது மெசபட்டோமியா கூட, பர்ஷியா கூட, ஈராக் கூட, இவங்க கூட எல்லாம் வந்து இவங்க வாணிபம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ப்ரூஃபும் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜுவல்லரிஸ் நிறைய எடுத்திருக்காங்க, பாட்டரிஸ் வந்து நிறைய இவங்க வந்து பயன்படுத்தி இருக்காங்கன்ற மாதிரியும் வந்து ப்ரூஃப் இருக்கு. ஸோ ரிலிஜன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே, அதாவது ஃபீமேல் டைட்டியும் வந்து கும்பிட்டுருக்காங்க, மேல் இதையும் வந்து கும்பிட்டுருக்காங்க. ஸோ இவங்களுடைய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஃபீமேல் டைட்டி அப்படிங்கும் போது பூமி அர்த்தம் வந்து இவங்க வந்து வர்ஷிப் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஐடல் சிலை வழிபாடு இவங்க இதில் இருந்தாலும் கோவில்களுக்கான ப்ரூஃப் வந்து எங்கேயுமே கிடையாது. ஸோ பசுபதிநாத் அப்படிங்கிறது தான், அதாவது சிவனுடைய ஒரு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இவங்க அதிகமாக கும்பிட்டதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்டோகிராபிக்கா இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரைட் டு லெஃப்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி செகண்ட் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் இருக்கும். இதை வந்துட்டு பௌஸ்ட்ரோபிடான் அப்படின்னு சொல்றாங்க, இந்த டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிக்ளைன் ஆனதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் எங்கேயுமே சொல்லப்படல. நிறைய ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, அது வந்து ஜியோகிராபிக்கல் ரீசன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது டெக்டானிக் போர்சஸா இருக்கலாம், கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கலாம், அல்ல ஏதாவது ஒரு இன்வேஷன் வந்திருக்கலாம், இல்ல ஒரு எபிடமிக் வந்திருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது எந்த இடங்கள்ல என்னென்ன எடுத்திருக்காங்க, எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாடர்ன் டைம் பிளேசஸோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் டீடைலாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேதிக் ஏஜ், அதாவது ஏர்லி வேதிக் பீரியட், லேட்டர் வேதிக் பீரியட், இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்டை பற்றி வரும். ஸோ இப்போ ரிலிஜனுடைய டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக வந்து ஜெயினிசம் அண்ட் புத்திசமை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இதை வந்து செகண்ட் அர்பனைசேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சில இடங்களில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பேரேட்டிவ் ஸ்டடி மாதிரி படிச்சிங்க அப்படின்னா இன்னமுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜெயினிசம்னு
எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய பவுண்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப்நாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சிம்பிள் கொடுப்பாங்க. இவருக்கு வந்து புல்லோடைய சிம்பிள் தான் வந்து இவருக்கு கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து திருத்தங்கராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த 24 திருத்தங்கராஸ் இருப்பாங்க. 24வது திருத்தங்கரா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாவீர வந்துட்டு சொல்லுவாங்க. சோ இவருடைய சிம்பிள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லயன் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. இப்ப இதே புத்திசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய பவுண்டர் வந்து புத்தர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கௌதம புத்தர். சோ இப்போ இதுல வந்து புத்திசம் சாரி ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா திருத்தங்கராசையும் விட அதிகமா 24th திருத்தங்கராவான மகாவீராக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ இவரை வந்து நம்ம புத்தா கூட கம்பேர் பண்ணி படிக்கும் போது ஈஸியா இருக்கும். அதாவது இவருடைய பர்த் வந்து மகாவீரோடைய பர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா குண்டல் கிராம் அப்படின்ற ஒரு இடம். அண்ட் அதே மாதிரி புத்தாவுடைய பர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்த் பிளேஸ் வந்து லும்பினி அப்படின்ற ஒரு இடம். அதே மாதிரி இவர் மகாவீரா வந்து ஜனதீர்கா கிளானை சேர்ந்தவரா இருப்பாரு. புத்தா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சக்யக்ஷத்ரிய கிளானை சேர்ந்தவரா இருப்பாரு. சோ இவருடைய பர்சனல் லைஃப் அதாவது மேரிட் லைஃப் மகாவீராவோடது பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து யசோதா அப்படிங்கிறவங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவருடைய பொண்ணு பேரு வந்து பிரியதர்ஷனா. இங்க புத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா யசோதரா அப்படிங்கிறவங்களை மேரேஜ் பண்ணியிருப்பாரு. அவருடைய சன் வந்து ராகுல். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் நாலேஜ் அதாவது கைவல்லி அட்டன் பண்ணது வந்து 42வது வயதுல ஒரு சால் மரத்துக்கு கீழே வந்து இவர் அட்டைன் பண்ணியிருப்பாரு. அதே புத்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்வாணா அல்லது என்லைட்மெண்ட் அப்படிங்கறது ஒரு பீப்பிள் மரத்துக்கு கீழே போத்கயா அப்படிங்கிற இடத்துல 35வது வயதுல வந்து இவர் அடைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்மன் மகாவீராவோடது எங்க இருக்கும் அப்படின்னா பவா அப்படின்ற இடத்துல அவருடைய 11 டிசைபிள்ஸ்க்கு சிஷியர்களுக்கு வந்து சொல்லியிருப்பாரு. இதை அவங்கள வந்து காந்தாராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அங்க வந்து ஒரு ஜெயின் சங்கா அப்படிங்கறத இவர் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அதே புத்தாவுடைய ஃபர்ஸ்ட் சர்மன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சார்நாத்ல இருக்கும் 5 டிசைபிள்ஸ்க்கு வந்து கொடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்ற மாதிரியும் வந்து சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இவங்க இறந்து போனது வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாவீரா வந்து பாவ புரி அப்படின்ற இடத்துல வந்து இறந்து போயிருப்பாரு. வேற புத்தா வந்துட்டு குசிநகர்ல ஒரு சால் மரத்துக்கு கீழே இறந்து போயிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி இவங்களுடைய ப்ரீச்சிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகாவீரா பொறுத்த வரைக்கும் இவர் வந்து கடவுள் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் வேதாவுடைய அத்தாரிட்டியை வந்து இவர் நெக்லெக்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி புத்தா வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 4 நோபல் ட்ரூத்ஸ் பத்தி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இவங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்ன இவங்களுடைய பிரின்சிபல்ஸ் என்ன இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா வந்து உங்களால இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். என்ன சொல்லணும்னா தனித்தனியா படிக்கிறத விட. சோ ஜெயினிசம் புத்திசம்க்கு அடுத்து வந்து அதுக்கப்புறம் இது வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு இதுல என்னென்ன செக்ஸ் இருக்கு அப்படின்றத பாப்பாங்க. சோ இதோடைய செக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஜெயினிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திகம்பராஸ் ஸ்வேதம்பராஸ் அப்படின்றவங்க இவங்களுக்கு கீழே வருவாங்க. அதே புத்திசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாயானா ஈனயானா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இது எங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஜெயினிசம் புத்திசம்க்கு அடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மௌரியன் எம்பையர் பற்றி படிப்போம். தென் குப்தாவோட ஏஜ் வரும். அடுத்தது ஹர்ஷாவோடது வரும். தென் சங்கம். இந்த சங்கம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பற்றி கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுடைய சங்கம் ஏஜஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலிஜன் வந்து டெவலப் ஆயிருக்கும். அதாவது சைவிசம் வைஷ்ணவிசம் அப்படின்னு ரெண்டு வந்து இதாகும். ஸோ இதுதான் வந்து மேஜரா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள். அதை எவ்வளோ கன்சாலிடேட் பண்ணி சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். இதோடைய கண்டினியூவேஷன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஜெயஹிந்த்.